குடும்பமும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கலை குடும்பமாக இருக்கும் போல் இருக்கு ரோபசங்கருடைய பொண்ணு இருக்காங்களே இந்திரஜா அவங்க செம்மையாக வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க விருமன் படத்தில் வந்துட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க இன்னும் நிறைய படங்களில் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பிகில் படத்தில் கூட வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ நிறைய சினிமாவில் வந்துட்டு இவங்க கமிட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களாங்க ஸோ இவங்க அப்பப்பா வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்க அப்பா கூட டான்ஸ் ஆடி நிறைய புகைப்படங்களை வெளியிடுவாங்க ஸோ ரோபசங்கர் சொல்லவே தேவையில செம்மையா டான்ஸ் ஆடுவாப்புல அவர் கூட சேர்ந்து நிறைய டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த போஸ்டரை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்துட்டு வேற ஒருத்தர் கூட வந்துட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க ரெண்டு பேருமே சும்மா சொல்லக்கூடாது சும்மா திருப்பி போட்டு லெப்ட் ரைட்டுன்னு செம்மையா குத்து குத்துன்னு குத்திருக்காங்க ஏன்னா இது இது ரூபசங்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் காஷனில் கேப்ஷன்ல பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது இது ரூபசங்கருடைய தம்பியா சோ ரொம்ப ரொம்ப சொல்லிருக்காங்க டான்ஸ் வித் மை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க ரோபுசங்கருடைய ஒட்டு மொத்தம் ஃபேமிலியுமே வந்துட்டு ஒரு கலை குடும்பம் தான் டவுட்டே இல்லை நம்ம டான்ஸ் ஆடுறாருங்க மனுஷன் சோ இந்திரஜா டான்ஸ் ஆடி நம்ம நிறைய ஸோ ரோபசங்கரோட தம்பியும் வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு செம்ம சூப்பரா ஆடிட்டு இருக்காரு சோ அவருமே இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அது மட்டும் இல்ல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோபசங்கருக்காரு நடுவன் இது ரோபோ சங்கரே கிடையாது அப்படின்றாலும் நம்ம ஃபீல் பண்ணலாம் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண தேவையில்ல ஏன்னா பேக் டு ஃபார்ம் மறுபடியும் வந்துட்டு பழைய மாதிரியே பழைய பண்ணி செல்வமாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கரெக்டாக பழைய மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வீட்டெல்லாம் போட்டு நம்ம பழைய ரூபசங்கர் மாதிரியே வந்துட்டு ரிட்டன் கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப சீக்கிரமாக நிறைய படங்களை பார்க்கலாம் இல்லை இது பண்ண சீக்கிரத்தில் விட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட் அடிக்க பதிவு செய்யலாம்